ஆனா ஒருத்தருக்கு மாலை போட்டீங்களா? ஏன்னா அம்மா எதுவும் கோச்சிக்கிட்டீங்களா? அதுக்கு தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டேன்னு நினைக்கல. இப்போ இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். கூல் சுரேஷ் இந்த மாதிரி நான் கண்டிக்கிறேன், அப்பயே கண்டிச்சேன். இல்லை நானே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். கூல் சுரேஷ் மன்னிப்பு கேளுங்க, பகிரவங்க மன்னிப்பு கேளு. இப்படிலாம் பண்ணாது. சொல்லு, தப்பில்ல. நம்ம உள்ள வந்ததுலேருந்து நானும் அந்த பொண்ணும் ரொம்ப சிரிச்சு ஜோயிலா தான் பேசிட்டு இருந்தோம். அண்ணா மன்சூரண்ணா, எனக்கு உங்க மேல ஒரு மன வருத்தண்ணே. எல்லாருக்கும் மாலை போட்டீங்க, ஆனா ஒருத்தருக்கு மாலை போட்டீங்களா? ஏன்னா இல்லை இல்லை, ஏன்னா இவங்க வந்து நம்மளுக்காக ஒரு எல்லாருக்கும் ஒரு வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் புதுசு புதுசாக வார்த்தைகள் எல்லாமே கண்டுபிடிச்சி நமக்காக ஒரு ஜாலியாக அந்த கான குயில் அந்த வாய்ஸில் பேசிட்டு வராங்க. அம்மா எதுவும் கோச்சிக்கிட்டீங்களா? இல்லை இப்போ கூட நான் அது செய்யலை, மன்சூர் அண்ணனோட உருவம் தான் இது. அவர் பண்ணுற வேலைகள் தான் நான் பண்ணுறது. அதனால் என்னை யாரும் திட்டினீங்கனாக்க அதில் பாதி வந்து மன்சூர் அண்ணனுக்கு தான் போவோம். இது வந்து நான் வந்து ஏதோ ஒரு காமெடிக்காக சொல்கிறேன் அப்படின்னு இல்லை, உண்மையிலேயே நான் வந்து மன்சூர் அண்ணனை பார்த்து தான் சில வேலைகள்லாம் பண்ணுறது. எனிவே, வருகை தந்துள்ள பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், மேடையில் விட்டு இருக்கும் ஜாம்பவான்கள், இயக்குனர் திரு ஜெயக்குமார் அவர்கள், அப்புறம் எனக்கு டைலாக்லாம் சொல்லி கொடுத்த இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்க. நன்றி நன்றி நன்றி. இப்போ நம்ம வந்திருக்க படம் என்ன படம்ன்றது உங்களுக்கு தெரியும். சரக்கு தட்டு, இது சரக்கு, இது முறுக்கு. இந்த சரக்கை சாப்பிட்டுட்டு இந்த முறுக்கை கடிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நினைப்பீங்க, ஐயோ சரக்கு அடிக்கிறாங்களே சரக்கு அடிக்கிறாங்களே அப்படின்னு. உண்மையிலேயே சரக்கு அடிக்காதவங்களாம் சரக்கு அடிக்கலாம், சரக்கு அடிக்காதவங்களாம் சரக்கு அடிக்கலாம். இந்த படத்தில் தெரியுதுங்களா, இந்த படத்துக்கு ஏன் சரக்குன்னு பேர் வச்சுருக்காருன்னா, முதல் எழுத்து ச அப்படின்னாக்கா சரக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த கூடும் வச்சுருக்காருல, கூடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா குடிக்காதே அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த சரக்கு படத்தில் வந்து அண்ணன் மன்சூர் அண்ணன் அவர்கள் ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. அதுக்கு உறுதுணையாக இருந்த இந்த படத்தின் இயக்குனர், மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அது என்னன்னு தெரியல, உங்களை பார்த்தாலே அது சரக்கு போட்ட ஒரு ஃபீல் வந்துடுது. எனிவே, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இல்லை இல்லை, நம்ம தமிழ்ச்செல்வன் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஹீரோயினோட அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் மௌனாஞ்சலி செலுத்தினோம். ஆனால் அண்ணன் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு 100,000 ரூபா பணம் கொடுத்து அமைச்சிருக்காரு, மிக்க நன்றி. உங்களை நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே சந்திச்சிருந்தேன்னா, ஏன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துருந்தாரு. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் பிரியாணி பிரியாணி கொடுத்துருக்காரு போல. இரண்டே நிமிடத்தில் இறுதி நன்றி உரையை முடித்து விடுகிறேன். சாதனை தமிழன் பாக்யராஜ் அவர்கள், அவங்கள பார்த்தா நல்லா நடிக்க வந்தேன். அப்போது நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இந்த பக்கம் குழந்தை எங்கிட்ட ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு பாக்யராஜ் படம் பாக்யராஜ் படம்னு பார்க்க பொள்ளாச்சியில் ஓடுவாங்க. இந்த முந்தானம் முடிச்சு இந்த அப்போ இந்த காலகட்டங்களில்
வெறும் 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அதிகபட்சம் இருக்கும், 30 ரூபா அவ்வளோதான் டிக்கெட்டு. அவ்வளோ சந்தோஷமாக பார்ப்போம், ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எவ்வளவோ பெரிய பெரிய பேன் இண்டியா ஃபிலிம்ங்கிறாங்க, ஒரு நாள் போது அடுத்த நாள் ஷூட்டு தேட்டர் காலியாக இருக்குது. அவ்வளோ பெரிய சாதனைகளை செஞ்சவங்க, அந்த அளவுக்கு திரைக்கதை உலகத்திலேயே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இப்போவும் அவரால் எழுத முடியும், அதை நம்ம பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்பேற்பட்ட ஜாம்பவானா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, மிகப்பெரிய நடிகர், நேரம் ஒதுக்கி வந்ததுக்காக ரவி மரியா அவர்கள் மற்றும் அனைத்து தமிழ்ச்செல்வன் அவர்கள். இப்போ இங்கே 2 மணி நேரம் இங்கே உட்காந்துருக்க நேரத்தில் ஒரு பிரான்ச் அங்கே ஓப்பன் பண்ணுறது மிஸ் ஆகிடுச்சு, போய் கவர் பண்ணிவிடுவார். எழிச்சூர் அரவிந்தன் மற்றும் தாளிகையாளர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய சரக்கு திரைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் விருந்து உண்டு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். விழா இணைதே நிறைவுற்றது. எம்ஆர்டி ஆமாங்க ஐயா, அதுக்கு தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டேன்னு நினைக்கல. இப்போ இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். கூல் சுரேஷ் இந்த மாதிரி நான் கண்டிக்கிறேன், அப்பயே கண்டிச்சேன். இல்லை நானே நானே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். கூல் சுரேஷ் மன்னிப்பு கேளுங்க, பகிரவங்க மன்னிப்பு கேளு, இப்படிலாம் பண்ணாங்க. ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை, என்ன விஷயம்னாக்க சிம்பிளாக மன்னிப்பு கேளு. இல்லை இல்லை நான் இல்லைண்ணா, நான் சொல்லிடுறேண்ணா, நடந்து இல்லைண்ணா, நான் நடந்ததை சொல்லிடுறேண்ணா. நம்ம உள்ளே வந்ததுலேருந்து நானும் அந்த பொண்ணும் ரொம்ப சிரித்து ஜோயிலாக தான் பேசிகிட்டு இருந்தோம். இல்லைம்மா சொல்லிடுறேன். ஸோ அதனால் இது ஒரு கண்டென்ட்டுக்காக. ஆமாம் ஆமாம், அதனால் அந்த பெண் மேலே அந்த மாலை போடுறது அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. அதனால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், ஏன்னா எப்போவுமே நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. சரிங்களா தங்கச்சி, சாரிங்கம்மா, சரியா? வர்ணனையாளர் இவ்வளோ சிறந்த, நன்றி நன்றி. விழா இனிதே முடிவடைந்தது, தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது. பஞ்சாயத்து தீர்த்தாச்சுப்பா, நடக்கக்கூடாது. நம்ம என்ன திடீர்னு போய் ஆர்வத்தில் போட்டாப்புல, அவர் ஏதாவது குண்டக்கா முண்டக்கான்னு பண்ணுவாப்புல எல்லா மேடையிலையும். நம்ம சரி, நம்ம சகோதரன்னு போட்டு மேடை ஏற்றுறோம், தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஆமாம் ஐயா, எல்லாத்துக்கும் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. கட் பண்ணிட்டாங்களா? ஏன்னா இதுக்கு முன்னால் அவர் எடுத்த படத்தில் அவர் பையன் மகன் கதை நடிச்சிருந்தார், அந்த படத்தை வெளியிடுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டார். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவர் எடுத்த படத்துலேயே அதிக செலவு, அதிக நடிகர்கள் நடித்த படம் இது தான். ஏன்னா அவருக்கு தெரியும், யாராவது ஒருத்தர் அஷ்டத்திலேயாவது இந்த படம் ஓடிடாதா, திரைக்கு வந்துடாதா அப்படிங்கிறதுல. அது மட்டும் இல்லை, ரவிக்குமார் சார், அதாவது எல்லா இயக்குநர்களையும் நம்ம யாகத்திலேயானவங்க எல்லாம் நம்ம போட்டு நடிக்க வச்சுருக்காரு. இல்லை சரக்குன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஆட்கள் எல்லாமே பல சரக்கு கடை வச்சுருக்காங்க. ஏன்னா சரக்குன்னா என்ன, சரக்கு போட்டாச்சா அப்படின்னா எங்கள் ஊருக்காட்டு போய் காட்டமுன்னாக்கா ப்ரொவிஷன்ஸ் இந்த மிளகாய் எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி டேய் சரக்குள்ள வந்தேனா நீ அப்படின்னு சொன்னால் மூளைன்னு அர்த்தம் உண்டு. இந்த சரக்குங்கிறதுக்கு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தண்ணின்ட்டு, அது அல்ல. சரக்குங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதே மாதிரி டேய் பேசுறதுக்கு சரக்கோட வந்திருக்கியா, அண்ணா தண்ணி இல்லை விஷயத்தோட வந்திருக்கியா அப்படின்னு அர்த்தம். இந்த படத்தில் நல்ல சம்பளம் கொடுத்தார், அதுக்காக நான் வந்து பாராட்டணும். நான் வரும்போது இன்னும் இவ்வளோடவே இல்லை, கதை பூட்டிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம், வெளியில் உட்காந்துருக்காங்க, அது ஒரு 200 உட்காந்துருக்காங்க. நான் இப்படி ஒரு இது அவர் நடத்துகிற மாநாடும் நான் பயந்துட்டேன். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நம்ம பழகருப்பையா, அவர் ஏதோ ஆட்களை கூப்பிட்டு வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பிரமிப்பாகி போச்சு. அப்புறம் இந்த படத்தில் ஒரு நல்ல வேஷம் கொடுத்தாரு, நல்ல சம்பளம் கொடுத்தாரு, அதுக்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த விளம்பரங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன இந்த ரெண்டாந்திர நடிகர்களை மோத்தை போட மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தில் அவரை பாராட்டி ஆகணுங்க, எல்லா நடிகர்கள் படத்தையும் போட்டிருக்காரு இந்த ஒரு விஷயத்த. ஏன்னா அந்த முகத்தை பார்த்து ஒரு 10 பேரும் வரமாட்டானா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான். இப்போது இந்த படத்தை, இந்த படத்தினுடைய விளம்பரத்தை பார்த்து எங்கள் ஊர்லேருந்து 4 பேர் ஃபோன் பண்ணாங்க, சரி படம் வந்தோன்னு பாருப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி
கதாநாயகனுக்காக மட்டும்தான் படம் ஓடும் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து தாண்டி இதில் நடித்த சாதாரண நடிகர் கூட இந்த படத்தை பார்க்க 10 பேர் வருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் செயல்பட்டுருக்காரு. அந்த விளம்பரத்தில் என் படத்தை போட்டதுக்கும் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, நல்ல ஏசி ரூமு கேரவனு எல்லாம் நல்லா வசதி பண்ணி கொடுத்தாரு. அதனால் நம்ம அவரை விமர்சிக்கவே முடியாது. ஆமாம் ஆமாம், டைரக்டர் ரவிமணியா நடிகர் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த பழக்கம் இல்லை, இருந்துச்சு, ஆனால் இப்போ 15 வருஷமாக இல்லை. இல்லை, நான் தினமும் பீச்சு பக்கம் போகிறேன். அதில் எந்த நான் தின அதாவது தினசரி காலையில் விடியும் போதே சூரியன் என் முகத்தில் விடுவார். ஏன்னா நான் காலையில் கரெக்டாக 4:45 மணிக்கு நான் திருவண்ணாமலை பீச்சில் இருப்பேன். என்னுடைய உடல்நலத்தை பேணி காக்கிறதுக்கு என்னுடைய எதிர்தேவம் டாக்டர் புரட்சித்தலைவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, நான் சம்பளம் வாங்கினது தென்னகம் பத்திரிகையில் நீரோட்டத்தில் வாங்கினேன். ஆனால் எம்ஜிஆர் பிக்சர்ஸில் எனக்கு ஒரு தனி சம்பளம் கொடுத்தாரு என்னுடைய உடல்நலத்தை பேணி காப்பதற்காக. தயார்த்து நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னதை புரட்சியில் எம்ஜிஆர். நான் என்ன ஜாதி என்ன மனம் மதங்கிறலாம் அவர் தெரியாது அந்த அளவுக்கு என்னை வந்து. அதே மாதிரி முந்தானை முடித்து பாராட்டுள்ளாலையும் என் பையனு டைரக்டர் சொன்னார், நம்ம ஆள் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு நல்ல மதிப்பை பெற்றிருக்கேன். இப்போ யூடியூப்பில் வந்து அவர் சொன்னார் கிளிகளையும் கிளிங்கன்னு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அந்த விஷயத்தை செய்யறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஜென்டில்மேன் தயாரிப்பாளர் நடந்துக்கிட்டார் மன்சூர் அலியான். இந்த படம் வந்து நிச்சயமாக கண்டிப்பாக அவர் வெற்றி பெறணும். ஆனால் ஒரு விஷயம் நான் இது சொல்கிறதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, புரட்சியில் எம்ஜிஆர் திடீர்னு வந்து கடையை திறந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, ஏன்னா நான் அந்த சம்பவத்தில் இருக்கேன், குடித்து 6 மாதம் ஜெயிலில் போட்டார் முதல் சட்டம் அவர் தான் போட்டார். மறுநாளே ஒரு 500 பொம்பளையும் வந்துட்டாளுங்க, ஏன் ராசா நான் உன்னை எப்படி நம்பியிருந்தேன், என் புருஷன் இப்போ ஜெயிலில் இருக்கான், நீ எப்படி நீயா இப்படி பண்ணுற அப்படின்னு ஓ ராமன் கத்திட்டாளுங்க. உடனே அடுத்த வாரம் அது இல்லைன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பக்கத்தில் தெலுங்குக்கு போனாங்க, பாண்டிச்சேரிக்கு போனாங்க, எதுக்கிட்டா இப்படி அலைகிறீங்க, நானே திறந்து விடுறேன்னு திறந்து விட்டார். கடவுளே வந்தாலும் முடியாது, அவ்வளோதான் அந்த பேரை சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு செத்தாலும் அதான், இருந்தாலும் அதான், போப்பு நீ விட்டுலாம், ஏ இருக்காப்பா அது அப்படின்னு சொல்லிட்டே தனி ரூம் போயிடுறாங்க. ஏன்னா அது வந்து இன்னைக்கு ஒரு நம்மிலிருந்து தவிர்க்கப்படாத விஷயம் ஆகி போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, எங்கள் பத்திரிகையாளர் சந்திப்புலேயே அது இருக்காப்பா 11 மணி தான் வீட்டு போவாங்க. லா அந்த கடை அந்த நட்சத்திர ஹோட்டலில் காலி பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு நீ கிளீன்னு சொன்னி. இல்லை இல்லை அது உண்மை தான், என்ன காரணம்னா உண்மை சொல்கிறதுக்கு பயப்படக்கூடாது. அதனால் அதாவது சில சொல்கிற மாதிரி நிறைய குடிக்காதப்பா, கொஞ்சமாக குடிப்பா, பார்த்துக்க, போதை ஏறுற அளவு குடிக்காத அப்படிங்கிறது தான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம். நிச்சயமாக இந்த சரக்கு வந்து நல் தியேட்டரில் சீக்கிரமாக வரும், நிறைய தியேட்டர்கள் கிடைக்கும். அதுக்கும் நான் அவரை வாழ்த்துறேன். ஏன்னா இப்போல்லாம் வந்து ஒரு படம் வந்துன்னா எல்லா தியேட்டரும் அதுக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சரக்கு எல்லா தியேட்டர்லேயும் திரையிட அளவுக்கு நான் வாழ்த்தி கொள்கிறேன். மற்றொரு விழான்னா போட்டு வேற மாதிரி பேசிடுவேன், ஏன்னா எனக்கு முன்னால் என்னை ஏற்று. ஆமாம், இன்னும் 2 பேர் தான். ஏன்னா நிறைய பத்திரிகாரங்க என்கிட்ட வந்து வருத்தப்படுவாங்க, மீடியாக்காரங்க, என்ன சார் நீங்கள் ஒரு விஷயமே சொல்லவே இல்லையே எங்களுக்கு. அதான் தலைப்பு அவரும் தம்ப்நெயிலில் தான் வைக்கணும், தம்ப்நெயில்னா யூடியூப்பில் வைக்கிற தலைப்பு கொடுக்கலையான்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. இன்னொரு நாள் வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.